எங்கிருந்துங்க தேவனுடைய அபிஷேகம் வருகிறது? தேவனுடைய அபிஷேகம் என்றால் என்ன தெரியுமா? இயேசு பரமேறி சென்றவுடன் பேதுரு எழும்பி நின்று சில மணி நேரம் பிரசங்கித்தானா? கீபோர்டு கிடையாது, மைக்கு கிடையாது, ட்ரம்ஸ் கிடையாது, எத்தனை ஆயிரம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள்? எதுவுமே இல்லைங்க, ஒன்னு மட்டும்தான் வேலை செஞ்சது, தேவனுடைய வார்த்தை ஒன்று மட்டும்தான். இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்குமென்றால், எனக்குள் இருக்கும் என்றால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன். அவர் என்றும் மாறாதவர், மனமார மனபுத்திரன் அல்ல. அவர் சொன்னால் அதை செய்ய பெரியவராய் இருக்கிறார். அவர் சொன்னால் தண்ணீரும் பூமியும் பிரிய கடவுதுன்னு சொன்னா என்னாவது பிரிஞ்சிருச்சு. வானத்தை சூரியனை உண்டாக்குகிறார், இருளாயிருந்த பூமிக்கு வெளிச்சத்தை எதனால் உருவாக்குகிறார்? வார்த்தையினால். ஆனால் இன்றைக்கு இந்த புல்பீட்ல இருந்து இந்த ஆல்டர்ல இருந்து போகக்கூடிய வார்த்தை எல்லாம் உருவாகிற வார்த்தையா இருக்குதா? இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு கேள்விக்குறியா வைக்கிறேன். நம்ம இன்னைக்கு புல்பீட்ல நின்று பேசுறோம், தேவனுடைய சமூகத்துல நின்று பேசுறோம், ஆனா பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் உருவாக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறதா? யோசித்து பார்த்திருக்கீங்களா? ஞாயிறு தோறும் நம்ம ஆராதனை நடத்துறோம், ஞாயிறு தோறும் 20, 30, 50, 1000 ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறோம். அந்த விதைத்த வார்த்தை எங்க போய் கொண்டிருக்கிறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? போதகராகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த யோசனை இன்னைக்கு வரணும். விதைக்கிற வார்த்தை எங்க போகுது? என்னதான் விதைச்சாலும் திருப்பியும் எங்கதான் போறாங்க? நம்ம என்னதான் பாட்டு பண்ணாலும், என்னதான் ஆராதனை நடத்தினாலும் திருப்பி எங்க போய் விழுந்தாங்க? திருப்பி அதே உலக பிரகாரமான காரியத்துக்குள்ளதான போறாங்க. ஏன் அந்த வாழ்க்கை, ஏன் அந்த காரியம் நடக்குதுன்னு போதகராக நீங்க யோசித்துக் கொண்டிருந்திருக்கீங்களா? அந்த யோசனைக்கு பதில் ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தருகிறார், நம்மளுக்கு என்று ஊழியத்தை செய்யாமல், எனக்கு என்று ஊழியத்தை செய்யாமல், தேவனுக்கு என்று எவன் ஒருவன் ஊழியம் செய்கிறானோ அவனை தேவன் உயர்த்துவார். அவனை உயர்த்துவது மாத்திரமல்ல, அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஜனங்களை உயர்த்துவார். நீங்க பேசுகிற வார்த்தை மட்டும் உருவாக்குகிற வார்த்தை கிடையாது, நீங்க உருவாக்குகிற ஒரு ஒரு விசுவாசியும் அவர்களுடைய பேசுகிற வார்த்தை உருவாக்கக்கூடிய வார்த்தையா இருக்கணும். இந்த ஒரு நிமித்தமாக தான் இந்த ஜோ மீடியா என்ற நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறது. யாரோட தப்புகளுக்காகவோ, யாருடைய பெருமைக்காகவோ, என்னுடைய பெருமைக்காகவோ, என்னுடைய நிறுவனத்துடைய பெருமைக்காகவோ, நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஊழியத்தின் பெருமைக்காகவோ இந்த ஊழியம் நடப்பதல்ல. உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை பார்க்கிற நபரை உருவாக்கக்கூடிய வார்த்தையா இருக்கணும். காதல கேட்கக்கூடிய நபரை ஆவிக்குரிய வளர்ச்சியிலே முதுமை அடைய செய்யக்கூடிய வார்த்தையா இருக்க வேண்டிய ஒரே காரணத்துக்காக தான் இந்த நிறுவனத்தை நாங்க நடத்தி கொண்டு வரோம். நீங்க அங்க வந்து தேவனுடைய வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு நீங்க ஆராதனை நடத்தணும்னு விரும்பினா ஆராதனை நடத்துங்க. உங்க காண்டவர் என்ன கிருபைகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த கிருபைகளை நீங்க அங்க வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இது முற்றிலும் இலவசமா செய்து தரப்படும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு வியாபார நோக்கமா இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு நீங்க போய் ஒரு இடத்துல ஆண்டு கொடுத்த வார்த்தையை நான் ஜனங்களுக்கு கொண்டு போய் சொல்லணும்னா 2000 ரூபாய் தருவியா? டெலிகாஸ்ட் பண்றேன். 5000 ரூபாய் தெரியா டெலிகாஸ்ட் பண்றேன். எத்தனையோ பேர் நீங்க இங்க இருப்பீங்க, அந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தையை விலை மதிப்பில்லாத வார்த்தை அது. தேவன் அந்த வார்த்தையை தருவார் என்றால் இலவசமாய் பெற்ற நாம இலவசமாய் கொடுக்க வேண்டும். இதுதான் என்னோட ஊழியர். நீங்க சொல்லலாம், எப்படி நீங்க இப்படி நடத்துறீங்களோ உங்களுக்கு என்ன வருமானம், என்ன தேவன் போஷிப்பார்? வேலைக்காரன் நான் வந்து மனிதனுக்கு வேலை செய்யல, உங்களுக்கு நான் வேலை செய்யல. நான் இங்க வந்திருக்கேன்னா என் அமைச்சு அவருக்காக நான் வேலை செஞ்சிருக்கேன். போறதுக்குள்ள ஆற்றன போஷிப்பார், என் குடும்பத்தை அவர் நடத்துவார், என் ஊழியத்தை அவர் நடத்துவார். புரியுதுங்களா? என்னோட காரியம் என்னன்னா, பெரிய பெரிய ஆட்கள் வந்து என்னோட ஸ்தாபனத்துல வந்து எங்க ஊழியத்துல வந்து வேர்ட் லைஃப் மினிஸ்ட்ரி மூலமா நடக்கிற ஜோ மீடியால வந்து பெரிய பெரிய ஆட்கள் வந்து நின்று பேசணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள இல்லாத வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. என்ன வல்லமைன்னு சொல்லிடுறேன், அவங்க கிட்ட 10,000 ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்க கிட்ட உபவாசம் இருக்காது, அர்ப்பணிப்பு இருக்காது. ஊழியர்காரர்கள் 10 விசுவாசிங்கனால 10 பேர் மனப்பாடமா தெரியும். அந்த 10 பேரும் சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும்.
அவங்க கிட்ட ஃபுல் பீட்ல இருந்து ஏதோ பேசணும். அந்த பத்தாயிரம் இப்ப ஜனங்க என்ன ஆயத்தமா இருந்திருக்காங்கன்னா தெரியல, இந்த நாத்திக்கிழமை நம்ம பேசணும்பான்னு சொல்லி வந்து நிப்பாங்கடா. நீங்க எப்படிப்பட்டவர்கள்னா, சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை தருவான்னு முழங்கால் பட்டு காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நீங்க. எனக்கு அப்பேற்பட்ட வார்த்தை எனக்கு மட்டும் கிடையாது, இது 1000, 2000, 10,000 ஜனங்க பார்த்தாலும் அதுல ஒரு 2 விசுவாசிகள் அவிவிசுவாசிகள் ரச்சிக்கப்பட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் மிக சந்தோஷம். இந்த அடிப்படையான காரியத்துல இந்த காரியம் நடந்து கொண்டு வருது.